இவருக்கு ரெண்டு ஹீரோயினி, எனக்கே ஒரு ஹீரோயினி கூட ஒழுங்காக கொடுக்கல எந்த ப்ரொடியூசரும். சின்ன பையன் இப்போ தான் சுனத்து கல்யாணம் பண்ண மாதிரி இருந்துச்சு, திடீர்னு வளர்ந்துட்டான், எப்படி வளர்ந்தான்னு தெரியல. இருப்பா இருப்பா, உன்னை பற்றி பேசுகிறேன்ப்பா. Let me finish. Like, you guys can't do this and I'm talking already. I don't buy oil. You keep interrupting. I won't forget anybody. காலேஜுக்கு எப்படி போனானே எனக்கு தெரியல. நானும் நடிச்சுக்கிட்டு பிஸியாக இருந்தேன். எப்போ ப்ளஸ் டூ முடித்தானே தெரியல. இவெல்லாம் எங்கே பாஸ் பண்ண போகிறான்றேன்னு அந்த கொடுமையை பாருங்கள். பாஸ் பண்ணிட்டான், அதுதான் உலகமாக அதிர்ச்சி எனக்கு. ஒரு டப் ஸ்மாஷ் மட்டும் பார்த்துட்டு, டப் ஸ்மாஷில் துருவுன்னா ஒரு என்னோட வயசு உனக்கு ஒரு 13-14 இருக்கும்ல, ரொம்ப கேவலமான ஒரு வயசு. எனக்கு நம்ப முடியல. அவன் பள்ளிக்கூடம் போனதும் போவாப்பில், ஆனால் பள்ளிக்கூடம் போக மாட்டாப்புல, எங்கே இருப்பானே தெரில. பாஸ் பண்ணிட்டான், ப்ளூடூத்தில் எழுதி பாஸ் பண்ணானா என்னன்னு தெரியல எனக்கு. ஒன்றும் ஃபோன் கையிலே வச்சுருப்பாப்புல. இல்லை துக்ளக் வந்து ரொம்ப படித்து தான் பாஸ் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம், பையெல்லாம் சொல்ல தெரியாது. நான் ஆக்சுவலாக நான் தியேட்டரில் படத்தை பார்க்கும் போதில் அது ஐம் நாட் எபிள் டு சீ இட் இஸ் மீ, ஐம் சீங் இட் இஸ் அப்பா. யூனோ ஹவு இட் யூஸ் டு ஃபீல் வென் ஐஸ் யங்கர். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் போதில் இருக்கிற நான் நல்லா நடிச்சிருந்த சீன்ஸ் எல்லாம் பா அப்பாடா அப்பா மேட் மீ டூ தட். த சீன்ஸ் ஐ டிட்ன்ட் டூ வெல் நோ தட்ஸ் மை ஃபால்ட் தட்ஸ் மீ அப்படின்னு யோசிக்கிறேன். பிகாஸ் எங்கள் அப்பா அவ்வளோ பார்த்து பார்த்து என் பெர்ஃபார்மன்ஸை மோல்ட் பண்ணார் இந்த படத்துக்காக. பெரிய காமெடி லேலால விஸ்காம் படிக்கணும்னா அப்படில. இப்போ 1150 மார்க் வாங்கிட்டு அங்கே கியூ வந்து அனுமார் மால் மாதிரி நிற்கிது. அம்மா அப்பாவெல்லாம் போட்டி போட்டுட்டு வாசலை பூட்டிக்கிட்டு உக்காந்துருக்காங்க அங்கே அந்த அட்மிஷன் டயத்தில். நான் போனேன், அதெல்லாம் மறந்துடு அப்படின்ட்டு. அவன் விடாமல் 1 மாதம் 2 மாதம் அங்கேயே போய் உட்காந்து அடம் பிடிச்சி நான் சில பேரை பார்த்து வச்சேன். நாசர் சார்லாம் கடிதம் கொடுத்தாரு, அங்கே எம்எல்ஏவை பார்த்தேன், திருமாவளவன் சார் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி பல ஏதாவது கடமை இல்லையா, அவங்கள இவங்களே சொல்ல சொன்னேன். கடைசி போராடி மார்க்கு சொல்லிடாது வெளியே கடைசி வரைக்கும். அவன் மார்க்கு கொடுத்தா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆகிடும். குறிப்பிடா இந்த பிளாக் ஷீப்பில் பண்ணுற மாதிரி அப்படியே நீங்கள்லாம் அதுக்கு சாட்சி. அவன் கொடுக்க மாட்டான், அவனை பார்த்தாலே தெரியுது ஃப்ராடு பையன். நான் சொன்னேன், சினிமாவில் இருக்கனால விஸ்காமுங்க ஏதாவது ஒன்று சினிமா அப்படி அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுகளுக்கு ஏதாவது நான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லி. லேலா காலேஜில் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஆகி படித்து 1 வருஷம் முடிக்க போகிறாரு. இந்த கதையை கேளுங்க, ஒரு சேர்ந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் லேடி ஃபோன் பண்ணுது, சார் உங்கள் ஸ்டூடெண்ட்டை முதல் நாள் பார்த்தேன், அதுக்கப்புறம் காலேஜே வர்றதில்லை, பயங்கர கம்ப்ளைண்ட், நீங்கள் வாங்க வாங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் எடுத்து அழிச்சு விட்டாப்லன்னு. நான் வந்துடுவேன், அங்கே போய் பார்த்துருவேன் அப்படின்ட்டு. நீங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக வச்சது நீங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப பாவம், நான் நிறைய தடவை அவனை துருவ அரைகிற ஷாட்டு டைட் மெதுவாக தட்டிகிட்டு இருப்பான். நான் இந்த ட்ரக் சீனில் நான் சொன்னேன், டேய் நல்லா அரைடா ஐயோ சார், நான் சொன்னேன் நல்லா அரைடா, நல்லா அரைய போறியா இல்லையான்னு சொன்னால் நல்லா அரைஞ்சிட்டானா ஏதோ சொதப்பிட்டான். அப்புறம் சொல்லிட்டு பாரு, இன்னும் ஒரே டேக் தான், இந்த டேக்கில் நீ நல்லா அரைகிற, இதுக்கப்புறம் நீ அரைஞ்சி திருப்பி ரீடேக் எடுத்தினா நான் ஒன்று அரைவேன் என் மகன், அவ்வளோதான், எனக்கு 2 டேக் தான் போட முடியும். அந்த டேக் எப்படியே சமாளிச்சிட்டான்.